ஹஸ்னுல் காதிமா, சிறந்த முடிவை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறந்த முடிவு என்றால் நீங்கள் வாழும் பொழுது எதை வேண்டுமானாலும் செய்யலாம், அது முக்கியமல்ல. நீங்கள் இறக்கக்கூடிய தருவாய் என்ன செயல்? ஒரு மனிதன் நன்மையின் சொர்க்கத்தின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் ஒரு ஜான் ஒரு மூலம். அந்த நன்மையை செய்தால் சொர்க்கத்தை அடைவான். அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்தி விடுகிறது, நரகத்துடைய அமல்களை செய்கிறான், நரகத்திலே நுழைகிறான். நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் சொர்க்கத்தை நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு மூலம் ஒரு ஜான் தான் இடைவேளை இருக்கிறது. அந்த அளவு அமல் செய்தால் நரகம் நுழைவான். அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்துகிறது, நரகத்திலே நுழைகிறான். யாருக்கு தெரியும் என் முடிவு எப்படி என்று? முஸ்லிமாக வாழ்கிறேன், முஸ்லிமாக இறப்பேனா? எதற்கு நபிமார்கள் பயந்தார்கள்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க வை. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை யாரை அழைத்து சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை அடைந்து விடாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, அவர்களை செயல்களை செய்பவனாக அல்லாஹ் மாற்றுவான். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதரே, யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கபல் அல்மௌத், அல்லாஹ் அவனுக்கு அருள் பொழிவான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்வதற்கு. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் மரணமானால், நீங்கள் எந்த பாவத்தில் மரணித்தீர்களோ அதே பாவத்தோடு தான் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். நன்மையில் மரணமானால் நன்மையின் நிலையிலேயே மரணத்தில் எழுப்பப்படுவீர்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். தல்பியாவை ஓதிக்கொண்டு மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு கூட்டம் எழுந்து வரும். யார் அவர்கள்? ஹஜ்ஜிலே மரணமானவர்கள். எந்த முடிவில் மரணமோ அதே முடிவில் தான் நாளை மறுமையிலே எழுப்புதல். அதை கொண்டுதான் தீர்ப்பும் வழங்கப்படும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாமல் நீங்கள் மரணமானால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கும் வரை சொர்க்கம் கிடையாது. மன்னிப்பு வழங்கப்படாதவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது. ஒன்று, அல்லாஹ் மன்னிப்பான் அவனுடைய அருளால். யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய். இல்லை, அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைவித்து தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைப்புவான். எப்படியாவது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.